நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் உடைய வரிசையில் ஏற்கனவே சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் தன் வீட்டை தானே பார்க்கும் நிலையில் எந்த ஒரு அமைப்பில் இருக்கும் என்பதை பார்த்து விட்டோம். இப்போ புதன், அடுத்ததாக புதன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் நிலையில் எப்படிப்பட்ட பலனை தரும், புதனின் பார்வைக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்க்கலாம். ஒரு நேர் தான் வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் என்ன பலனை செய்யும் அப்படின்றத கேட்டிருந்தாரு. அதற்கான தொகுப்புகளாக தான் இப்போ வந்து அந்த வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். சரி, புதனை பற்றிய ஒரு அமைப்பு, ஒரு சிறப்பு அம்சங்கள். புதன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சில விஷயங்கள் தெரியும். ஒரு அறிவுக்கான கிரகம், புத்திக்காரகன் புதன் என்று சொல்லிவிடுவேன். ஒரு அனைவருக்குமே வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய கிரகம். இன்னொரு சிறப்பு அம்சமாக சொன்னால், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் குருவும் சுக்கரனும் வலுவிழக்கக்கூடாது, சொகுசு வாழ்க்கைக்குன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு ஜாதகத்தில் எவர் வலுவிழந்து இருந்தாலும் புத்தியை, அறிவை குறிக்கக்கூடிய புதன் மட்டும் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் தன்னுடைய பிறருடைய உதவியின்றி தன்னுடைய சொந்த முயற்சியால் அந்த ஜாதகர் எப்படியும் பிழைத்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு உறுதியான ஒன்று. ஆகவே எவர் ஒருவருடைய ஜாதகத்திலையுமே புதன் வந்து வலு குறையவே கூடாது, அதுதான் உண்மை. சரி, புதனின் பார்வை என்பது என்ன? புதனின் வீடுகளே வந்து இரட்டைத்தன்மை உள்ள வீடுகள் தான். குறிப்பாக இது நம்ம வந்து இரட்டைத்தன்மை உள்ள நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு டபுள் கேம் ஆடுற கிரகம் தான் புதன். ஏனென்றால் இவருக்கென்று ஒரு தனித்த சிறப்புகள் இருக்கின்றன. என்ன? தனித்த நிலையில் இருக்கின்ற புதன் நல்லவர். பாதியருடன் சேர்ந்த, சூரியனோடு சேர்ந்தாலே அவர் வந்து பாதி குழப்பவாதி ஆயிடுவார். சூரியனோடு சேர்ந்த புதன், பாதியருடன் சேர்ந்த புதன், பாதியர் என்பவர் யார்? தனித்த புதன் நல்லவர் என்கின்ற நிலைமையில் பாதியருடன் சேர்ந்த புதன், சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் தேய்பிறை சந்திரனோடு சேர்ந்த, ஒளி எழுந்த சந்திரனோடு சேர்ந்த புதனும் ஆகாத ஒரு பாவி ஆயிடுவார். அவரே ஒரு சுபகிரகத்தின நிலைமையிலிருந்து மாறி பாவ கிரகமாக மாறிடுவார். அப்போ புதனுடைய பார்வைகளை இரண்டு நிலையாகத்தான் நீங்கள் பார்க்கணும். நான் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, என்ன சொல்கிறேன்னா, சுபகிரகங்கள் தன் வீட்டை தானே பார்ப்பது நல்லது, பாவ கிரகங்கள் தன் வீட்டை பார்ப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிடுவேன். சனி எந்த நிலையிலும் தன் வீட்டை பார்க்கக்கூடாது. செவ்வாய் தன் வீட்டை பார்க்கும்போது கால் பங்கு சுபத்தன்மை இருக்கும், முக்கால் பங்கு அசுபத்தன்மை இருக்கும். சரி, இங்கே புதனுக்கு அந்த அமைப்பை, ஜோதிடம்ன்றது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். நம்ம எல்லாத்தையும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அதனுடைய பலனை சொல்ல முடியும். இதே குருவின் பார்வை பலம், சுக்கிரனின் பார்வை பலம், புதனின் பார்வை பலம்னு சுபத்தன்மையோடு வந்தால் குருவிற்கு 100% பார்வை திறனும் சுபத்தன்மையும், சுக்கிரனுக்கு குருவின் பாதியில் 50% சுபத்தன்மையும், 33% சுபத்தன்மை மட்டுமே புதனுக்கு இருக்கும். புதன் சுவராக இருந்து பார்க்கும் பொழுது, புதன் தனித்த நிலையில் இருந்து ஒரு வீட்டையோ ஒரு கிரகத்தையோ பார்க்கிறார் என்றால் அந்த புதனின் பார்வை குருவின் அளவிற்கு 33% அளவிற்கு அந்த கிரகத்தையோ அந்த பாவகத்தையோ சுபத்துவப்படுத்தும். இந்த பார்வை தன்மையை புரிஞ்சுக்கங்க. இந்த நிலையில் அவர் தன் வீட்டை தானே பார்க்கலாம். அதே புதன் சனி, ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்களோடு சேர்ந்திருந்து தன் வீட்டை தானே பார்க்கக்கூடாது. அந்த நிலையில கூட செவ்வாய் மாதிரி கொஞ்சோண்டு சுபத்தன்மை கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் சனி தான் முழுக்க முழுக்க பாவத்தன்மை உள்ள கிரகம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனித்து பாவத்துவமாகி ஒரு சனி வந்து தன் வீட்டை பார்த்தால் சனியின் குணங்கள் அப்படியே இருக்கும். அப்போ புதனின் குணங்கள்ல என்னன்னா, அறிவு மட்டுப்படும். பாவத்துவம் ஆயிட்டாலே புத்தி கெட்டு போச்சு. டீசெண்டா சொல்றேன், அறிவு மட்டுப்படும். புதன் கெட்டால் புத்தி கெட்டு போய்விட்டதுன்னு அர்த்தம். பச்சையா சொல்ல போனா அத்த, புதன் கெட்டால் புத்தி கெட்டு போய்விட்டது. அப்ப என்ன ஆகும்? எல்லா நிலைகளிலும் பார்வையின் அமைப்புகள், காரக ஆதிபத்திய அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு ஜோதிடத்துல என்ன பலன், எப்போது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த அமைப்பின்படி புதன் தனித்த நிலையில் இருந்து தன்னுடைய வீடாக இருந்தாலும் எவருடைய வீடாக இருந்தாலும் பார்ப்பது நல்லது. தனித்த நிலையில் அவர் குருவை விட சதவீத கணக்கையும் சொல்லிட்டேன் பாருங்க, அந்த படிநிலையைத்தான் கொண்டு வந்தோம். குருபார்வைக்கும், அப்ப குருபார்வை கோடி நன்மை என்பதற்கும், சுக்கர பார்வைக்கும்,
புதனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? சில மறைமுக கதைகள் சொல்லப்பட்டது ஏன் 50% சொல்றேன்? குரு சுக்கிரனுக்கு ஒரு கண்ணு தான், குருவுக்கு ரெண்டு கண் இருக்கின்ற நிலைமையில் சுக்கிரனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு. அப்ப அந்த குருவுக்கு ஒரு கண்ணுக்கான ஒரு கதை சொல்லப்பட்டது. சுக்கிரனுக்கு சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்திக்கு ராஜகுருவான சுக்கராச்சாரியார் அவருடைய மகாபலியின் கொட்டத்தை அடக்குவதற்காக வாமனராக குள்ளராக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து வந்து 3.5 நிலம் மட்டும் கொடு எனக்கு என்று கேட்டபோது தந்தேன் என்று மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்க எத்தனிக்கையில் அந்த கமண்டலம் தானம் கொடுக்கறதுனால நீர் வார்த்து கொடுத்தல் என்று பேர். நீர் வார்த்து கொடுத்தாலே நான் கொடுத்துட்டேன்னு அந்த காலத்தில் அர்த்தம். உன் கை என் கையில் இருக்கின்ற நீரை உன் கைக்கு இது பண்ணி ஒரு தாரை வார்த்து கொடுக்குறேன் அப்படின்னாலே எல்லாம் கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்போ அந்த நீர் வார்த்து கொடுக்க போகும்போது தானம் 3.5 நிலம் மட்டும் தானம் கொடுக்க போகும்போது சுக்கராச்சாரியார் வந்திருப்பது இறை என்று அறிந்து மகாவிஷ்ணு என்று அறிந்து இதில் ஏதோ சூது இருக்கிறது தாரை வார்த்து கொடுக்காதே என்று சொல்ல கொடுத்த வாக்கு கொடுத்த வாக்கு தான், எவராக இருந்தாலும் நான் கொடுப்பேன் என்று மகாபலி சக்கரவர்த்தி சொல்ல சுக்கரன் என்ன பண்ணாரு, அந்த நீர்வார்த்து கொடுக்கறதை தடுக்கணும்ன்றதுக்காக கமண்டலத்துல போய் வண்டாக மாறி அடைத்து கொண்டார் என்கின்ற ஒரு கதை. அப்போது தற்பை புல்லை எடுத்து ஏதோ ஒன்று ஒரு புல்லை எடுத்து அதாவது அந்த என்ன அடைச்சிக்கிட்டு இருக்கின்றதுக்காக தற்பை புல்லை வைத்து அந்த கமண்டரில் வாயிலை குத்தும்போது அதில் ஒரு தற்ப புல் வந்து சுக்கராச்சாரியரோட கண்ணில் பட்டு கண் குருடாகியது அப்படின்றது கதை. இந்த கதைகள் எல்லாமே வந்து நுணுக்கமாக கவனிக்க போனால் ஏதோ ஒரு ஜோதிட வானவியல் உண்மையை நமக்கு சொல்வதாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படையில் குருவின் பார்வை அதில் தான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். குருவின் பார்வை கோடி நன்மை 100%. குருவை ஒரு முழு அளவாக வைத்து 100% ஒளித்திறனோடு குரு இருக்கும்போது 50% ஒளித்திறனோடு சுக்கரன் இருப்பார். அதனை எடுத்து வருகின்ற தனிப்புதன் அமைப்பு அவர் பாபியரோடு சேர்ந்திருக்கிறார் என்கின்ற நிலையில புதனின் பார்வை 30% ஒளித்திறனோடு இருக்கும். இதெல்லாம் அந்த படிநிலைகளை பிரிச்சாதான் அந்த காலத்து மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த காலத்துல 4 தொழில் தான். அந்த காலத்துல வெறும் 4 விவசாயம் பண்ணா நாட்டக்காத்தான் துப்புரவு பண்ணா ஒருத்தன் ஆலோசனை சொன்னான் இப்படி போயிடுது 4. இந்த காலத்தில் 40,000 படிப்பு 400,000 தொழில்னு வந்துருச்சு. அப்போ என்ன தொழிலில் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சூட்சமமாக உள்ளே போனோம்னா ஜோதிடத்தை ஓரளவுக்கு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமைப்பின்படி புதனுடைய பார்வை 30% பலனை தரும். தன் வீட்டை பார்க்கும் நிலையில் அவர் நல்ல பலன்களை தர வேண்டுமெனில் தனித்து இருக்க வேண்டும். சரி, அதே நேரத்தில் குருச்சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் மிக அருமையான பலன்களை தருவார். அப்போது கூட 30% பார்வை திறனை தான் தருவார். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும். அப்போது கூட அது குருவின் பார்வைன்னு சொல்லிடக்கூடாது. குருவின் 5 பார்வையை பெற்று தனித்திருக்கிறார் அல்லது குருவின் சனி ராகு இதில் ஒரு விதி விளக்கு சொல்லிடுறேன். சனியோடு ராகுவோடு சேர்ந்து பலவீனமாக்கி விட்டார். சனியோடு ராகுவோடு சேர்ந்து பலவீனமாக்கி விட்டார். ஆனால் எதிரே எங்கேயோ இருந்து குரு பார்க்கிறார் அவரை. அப்ப இந்த குரு பார்க்கும்போது இந்த சனி ராகு புதன் 3 சுபத்துவம் ஆவார்கள் இல்லையா? இந்த நிலையில் புதனின் பார்வைக்கு பலம் இருக்கும். இந்த நிலையில் புதனின் பார்வைக்கு நிச்சயமாக பலம் இருக்கும். இந்த அமைப்பில் கூட சனியின் பார்வை சுபத்துவ பார்வை ஆகாது. சனியின் பார்வை கெடுக்காது. இது ஏற்கனவே நிறைய வீடியோ பேசியிருக்கிறேன், திரும்ப திரும்ப பேச வேண்டாம். இங்க புதன்ன்றதுனால சில ஸ்பெஷல் அமைப்புகளை சிறப்பு இயல்புகளை சொல்றேன். புதன் அங்கே இருந்து கெட்டு விட்டார், பாகத்துவம் அடைந்து விட்டார், சனி ராகுவோடு சேர்ந்து விட்டார், செவ்வாயோடு சேர்ந்து விட்டார், இயல்பை இழந்து விட்டார், சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி விட்டார், எல்லாம் சரி. குரு அங்கே ஒரு இடத்துல வலிமையாக இருந்து பார்க்கும்போது இழந்த வலுவை திரும்ப பெற்று தன்னுடைய 30% பார்வையை அந்த எதிர்பாவகத்திற்கு எதிர்கிரகத்திற்கு தருகின்ற அமைப்பை புதன் பெறுவார். இதெல்லாம் நிறைய ஜாதகத்தில் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கே டக்குன்னு பிடிபற்றக்கூடிய சில கணக்குகள். ஆகவே புதனின் பார்வை பாவத்துவமாக பாவியருடன் சேர்ந்த புதனாக இருக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு வலு இல்லை. ஆயினும் அது கெடுக்காது. ஒரு 20% 25% அந்த பார்வை இருக்கும். புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். புதன் வந்து கெட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதை போலவே குருவின் பார்வை சுக்கரனோட இணைவு. ஏன்னா சுக்கரன் வந்து புதனை பார்க்க முடியாது. இதை எதிரெதிர இருந்தால் தான் பார்க்க முடியும். முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றை ஒன்று இணைந்தே சேர்ந்தே இருப்பதுனால புதன் சுக்கர பார்வை என்பது சாத்தியம் அல்லது. ஆயினும் ஒரு பௌர்ணமி சந்திரன் என்கின்ற நிலைமையில் பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனாக இருந்து
புதன் இருந்தால் அற்புதமான பலன், சந்திரனும் புதனும் கேந்திரங்கள் இருந்தால் மிகப்பெரிய புத்திசாலி, சந்திரனும் புதனும் கேந்திரங்களில் இருந்தால் மிகப்பெரிய புத்திசாலி. அவர் ஒளி மிகுந்த சந்திரனாக இருக்கும்போது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அமைப்பு உள்ள புதன் இருப்பார். அப்போது பார்க்கின்ற புதன் சந்திர ஒளியை கடன் வாங்கி சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற புதன் தான் பார்க்கும் இடங்களையும் தான் பார்க்கும் இடங்களையும் 30% ஒளித்தனோடு ரொம்ப அருமையான நல்ல படங்களை செய்வார். காரக அமைப்புகளையும் ஆதிபத்திய அமைப்புகளையும் மிக அதிகப்படுத்தி தருவார். அப்போ குரு சுக்கர தொடர்புகள், குருவின் பார்வை, சுக்கர இணைவு, பௌர்ணமி சந்திரனின் பார்வை போன்ற அமைப்புகளோடு இருக்கும்போது தனித்த புதன் நல்ல விதமான பலன்களையும், பாபியருடன் சேர்ந்திருந்தார் கூட அவருடைய பாவத்துவம் குறைந்த தன்மையிலையும் பார்ப்பார். இது நான் சொல்றது சில விஷயங்களை நுணுக்கமாக பேசுறேன் இல்லையா, கொஞ்சம் ரொம்ப குழம்பு. நீங்களா ஜாதகங்களை பார்க்க 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 பார்க்கத்தான் இந்த அனுபவம் எந்த இடத்துல எதை பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுல வந்துடும். சரி, அப்போ முதல்ல புதன் எங்கே இருப்பார், அதாவது தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம். அப்ப ரெண்டு நிலைகளை பார்ப்பார். இன்னொன்று தெரியுமா, நீச்ச நிலையிலிருந்து பார்க்கின்ற கிரகம் புதன். ஒரு கிரகம் நீச்சனாகி தன் வீட்டை எப்படி செவ்வாய்க்கு சொன்னனே, தன்னுடைய ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்து கொண்டே தன்னுடைய 8 பார்வையால் இன்னொரு ஆட்சி பெற்ற வீட்டை பார்க்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய் என்பதை போல, நீச்ச நிலையிலிருந்து தன்னை தன் வீட்டை பார்க்கின்ற ஒரு கிரகம் இது. இன்னொரு கிரகம் சனியும் பார்ப்பார். சனி மேஷத்தில் நீச்சமாகி தன்னுடைய 10 பார்வையால் தன்னுடைய மகரத்தை பார்ப்பார். இங்க இதே அமைப்பில் புதன் என்ன பண்ணுவார், நீச்ச அமைப்புகள்ல தன்னுடைய கண்ணியை பார்க்கின்ற அமைப்பில் இருப்பார். ரெண்டு நிலையில தன் வீட்டை தானே பார்ப்பார். மிதனத்திற்கு 7 இடான தனசுல சுபத்துவமாகி குருவின் வீட்டில் இருக்கும்போது பார்ப்பார். இன்னொரு நிலையாக மீனத்தில் நீச்சனாகி இருக்கும்போது, அங்கே மீனத்தில் நீச்ச பங்க அமைப்பில் இருந்தால் மிக பிரமாதம், அவருடைய பார்வை மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும். எந்த நிலையிலும் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த ரெண்டு வீட்டை பத்தி சொல்ல போறேன். முதலில் வந்து மிதனத்திற்கு பார்த்து வரலாம். தனுசில் இருக்கின்ற புதன் தன் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பு. சரி, எப்படி எப்படி கொண்டு வந்துடலாம், லக்னாதிபதியாக முதல்ல இப்படியே பார்த்தோம், லக்னாதிபதியாக இருந்து பார்க்கின்ற நிலைமையை பார்த்திடலாம். தன் வீட்டை தானே பார்க்கிறார், என்ன பண்ணுவார், லக்னத்திற்கு 7 இடம், முதல்ல மிதுன லக்னத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். மிதுன லக்னத்திற்கு 7 இடத்திலிருந்து புதன் பார்ப்பது மிகச்சிறந்த யோக அமைப்பு. என்ன, திக்பலம் இழந்திருப்பார். தனித்து இப்ப இந்த பார்வை தொடர்புகளை நான் சொன்ன முந்தின விதிகளை பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கே சனி ராகுவோடு சேர்ந்திருக்க கூடாது, சேர்ந்திருந்தால் குருவின் சுப தொடர்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது அவர் பாபத்தன்மை அடைவார். தனித்த புதன் தான் நல்ல யோகம். அப்ப தனித்த புதனாக அவர் இருக்கும்போது மிதனம் லக்னமாக்கி அவர் மிதன லக்னத்திற்கு 7 இடத்தில் திக்பலம் இழந்து ஆனால் சுபத்துவமாகி குருவின் வீட்டில் இருக்கும் பொழுது மிகச்சிறந்த உயர்நிலையான ஒரு அமைப்பை கொடுப்பார். ஒரு லக்ன அமைப்பு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப புத்திசாலியா இருப்பார். இந்த நபர் வந்து மிக அதிகமான புத்திசாலியாகவும் சாதுரியமான பேச்சு, சட்டென்று இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு, டைமிங் சென்ஸ், எதையுமே டப்பு டப்புன்னு அடிக்கிறார். சரளமான பேச்சு போக்கு. மிதுனம் வலுத்து புதன் சுபத்துவமானாலே ஒருத்தன் சரளமா பேசுவான். மிதுனம் வலுத்து புதன் எத்தனைக்கெத்தனை அதிகமான சுபத்துவம் இருக்கிறதோ, வார்த்தைகள் தங்கு தடையின்றி அப்படியே வந்து விழும். அப்படியே கடக்கட கடக்கடன்னு கிரிக்கெட் கமெண்ட்ரி பேசலாம், கடக்கட கடக்கடன்னு வந்துகிட்டு இருக்கிறார், கிரிக்கெட் பால் போடுறார், ஓடுறார், ஆடுறாருன்னு வார்த்தைகள் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் கொடுக்கக்கூடியவர் இவர் தான். நகைச்சுவை நடிகர்கள் டக்கு 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 டக்குன்னு பதில், ஷார்ட் டைமிங்லேயே வந்து யோசிக்காமல் பதில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்க உண்மையிலே யோசிக்கிறாங்க, யோசிச்சு தான் சொல்கிறாங்க. இத்தகைய அத்தனை திறனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம் புதன். எனவே மிதுன லக்னமாகி 7 இடத்திலிருந்து பார்ப்பது மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. அடுத்து அதே வந்து கடக லக்னமாக இருந்தால் அவர் 6 இடத்துலேருந்து 12 இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த 6 இடத்துலேருந்து 12 இடத்தை பார்க்கும்போது சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் 12 இடம் ஓரளவுக்கு 30% ஒரு சுபத்தன்மையை அடையும். அதே போலவே சிம்ம லக்னத்திற்கு 11 அதிபதியாகி அவர் 5 வீடு, ஒரு தனிப்புதனாக இருந்து பார்ப்பது நல்லது. ஒரு சுபகிரகம் 5 இடத்திலிருந்து 11 வீட்டை தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பில் லாபஸ்தானம் சிம்ம லக்னத்திற்கு மிகுந்த வலுப்பெறும். ஆனால் இங்கே ஒரு பாபத்துவம் அடையக்கூடாது. அடுத்து கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்திற்கு 4 வீட்டில் அந்த ஒரு கேந்திரத்திற்கு மறுகேந்திரம் ஏறினால் கேந்திராதிபதி தோஷம் இல்லைன்றது ஒரு புது வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கன்னியா லக்னத்திற்கு அவருக்கு 4 இடத்திலிருந்து 10 வீட்டை பார்ப்பது மிகச்சிறந்த தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு. கூடவே சுக்கிரனும் பக்கத்திலிருந்து 9 இடத்தை பார்த்தார்னா அருமையான ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இங்கே எப்பொழுதுமே ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறினால் அவர் ஆட்சி பெற்றிருந்தால் மட்டுமே வந்து கேந்திராதிபதிய தோஷம்,
எந்த நிலையிலும் இங்கே லக்னாதிபதி நான்காவது கேந்திரத்திலிருந்து ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார் என்கின்ற அமைப்பில் தான் கன்னியா லக்னத்துக்கு வரணும். அப்ப கன்னியா லக்னத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து சுபத்துவமாக தனித்திருக்கின்ற புதன் மிகச்சிறந்த ஜீவன அமைப்பையும் புதனின் காரகத்துவங்களில் பிழைக்கின்ற அமைப்பு, புதனே சுபத்துவமாக இருந்தால் நல்ல வியாபாரியா இருப்பார். புதன் வந்து ஒரு நல்ல வியாபாரி, வியாபார தன்மையை சாதுரியமாக பொய் பேசக்கூடிய தன்மையை, வியாபாரமே மார்க்கெட்டிங் தானே, மார்க்கெட்டிங்கில் நல்ல விதமாக பேசக்கூடிய ஒரு திறமையை கொடுப்பார். அடுத்து வந்து துலாலக்கணம், துலாலக்கணத்திற்கு ஒன் பாக்கியாதிபதியாகி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார். அந்த துலாலக்கணத்திற்கு இருக்கக்கூடிய தன் வீட்டை தானே பார்க்கின்ற அமைப்பும் மிகச்சிறந்த அமைப்பு தான். பாவியராக இருக்காத பட்சத்தில், புதன் பாவியராக இருக்காத பட்சத்தில் விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல தனித்திருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது எட்டாம் இடம் சுபத்துவமாகும், பாவியராக இருந்தால் எட்டாம் இடம் பாவத்துவமாகும். எட்டாம் இடத்தின் அமைப்புகளை கெடுப்பார். விருச்சிக லக்கணத்துக்கு அவர் எங்கே இருந்தாலும் கெடுப்பார். விருச்சிக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தெல்லாம் இருக்கக்கூடாது. தனாதி தன வீட்டில் போய் அட்டமாதிபதி போய் உட்கார்றாரு அப்படின்ற மாதிரி வந்துடும். விருச்சிக லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு புதனின் தொடர்புகள் கடுமையான பாபத்துவத்தை நெகட்டிவாக தரும். உஷாராக பார்க்க வேண்டிய கிரகம் புதன், அது ரொம்ப மைனூட்டாக கணிக்கணும். சுகத்துவமாக இருந்தால் அந்த ஜாதகர் தப்பிச்சார், பாபத்துவமாக இருந்தால் போட்டு நம்பளம் பண்ணி விட்றோம், நோகடிச்சிடும். ஆக விருச்சிக லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பது தப்பு. சுபத்துவமாக இருந்தால் வெளிநாட்டு தொடர்புகள், தூர இடங்கள், வெளிநாடுகளில் வசிக்கும் தன்மை எட்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்றதுனால வேறு வித சுபத்துவமும் எட்டு பண்ணி ரெண்டாம் இடம் எங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் தன்மையை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்து வந்து தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு லக்னத்திலேயே திக்பலமாக்கி ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய உயர்நிலை. நல்ல கணவன், நல்ல மனைவி, இது போன்ற வாழ்க்கை துணை அமைப்புகளை தனித்திருந்தால் செய்வார். கூடுதலாக ஒரு சுபகிரகம் சுபத்தன்மையோடு இருந்தார், திக்பல அமைப்புகளில் சுபத்தன்மையோடு இருந்தால் ஒரு நல்ல அமைப்பு. பாவத்துவ அமைப்பாக இருந்தாலும் திக்பலம் கூடுதலான நல்ல பலவாக சூட்சும உழவு கொடுக்குற அமைப்பு. சூட்சும உழவு சொல்லும்போது புதனுக்கு மட்டும் ரொம்ப கவனமாக சொல்லணும், ஏன்னா அவர் இரட்டை நிலை கிரகம். எப்போ பாவராக இருப்பார், எப்போ சுபராக இருப்பார்ன்றதை கணிக்கிறதுக்கு போதுமான ஜோதிட ஞானம் வேண்டும். அப்போ அதை வந்து நீங்கள் பார்க்க பார்க்கத்தான் புரியும். ஆகவே தனுசு லக்னத்தை லக்னத்தில் திக்பலமாகி ஒரு பத்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும் போது ஏழாம் இடம் நல்ல வலுவாக அமையும். இந்த மற்ற பிற அமைப்புகளையும் சேர்ந்திருக்கும் போது நல்ல வாழ்க்கை துணை அமையும். நண்பர்கள், பங்குதாரர்கள், கூட்டாளிகள் என்று ஏழாம் பாவத்தின் அத்தனை நல்ல அமைப்புகளையும் அவர் செய்வார். அடுத்து மகரம், மகர ராசிக்கு ஆறாம் இடம் இந்த இடத்துல பார்க்கவே கூடாது. மகரத்திற்கு பனிரெண்டில் மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற புதன் தன்னுடைய தசையில கடன் நோய் எதிர்ப்பு தொழில்களை கொடுப்பார். சுபத்துவமாக இருக்கும்போது ஒரு வகையில் நல்ல விதமாக இருக்கும், பாவத்துவமாக இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடுவார். கடுமையாக அடுத்தவனுக்காக காசை வாங்கி கொடுத்து தாங்க பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி மகர லக்ன அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா மகரத்திற்கு பனிரெண்டில் மறைந்த புதன் தன்னுடைய திசையில் இன்னொருத்தனுக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு தானே ஜாமீன் கேர்த்து போட்டிருக்கிறது, பாவம் போனால் போகிறான் ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி கொடுக்கறது, அல்லது வேறு ஏதேனும் ஒரு மயக்கத்தில் யாருக்காவது வாங்கி கொடுத்து விட்டு சிக்கல்கள் ஆட்படுகிறது, எல்லாமே வந்து இந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்தில் மறைந்த புதன் ஆறாம் இடத்தை பார்ப்பதால். ஆகவே மகர லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் உட்காந்து ஆறாம் இடத்தை பார்ப்பது நல்ல நிலை அல்ல. கடன் தொல்லைகளை, நோய், ஆரோக்கிய குறைவு தள்ளுவலை கொடுத்து விடுவார், இது நல்ல நிலை அல்ல. சுபத்துவம் ஒரு விதி விலக்கு. கும்ப லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின்படி தனித்திருந்தால் ஐந்தாம் இடத்த பலன்களை, அதிர்ஷ்ட பலன்களை, நல்ல பலன்களை, பூர்வ புண்ணியஸ்தான பலன்களை, குழந்தை பாக்கிய அமைப்புகளை நல்ல விதமாக செய்வார். மீன லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்ப்பார். இது கூட ஒரு மருகேந்திராதிபதி என்கின்ற நிலைமையில சுபத்துவ அமைப்பில் இருக்கும்போது நான்காம் இடம் தாயார், வீடு, வாகனம், வண்டி வாகனம் அனைத்திற்குமே ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல மூன்றாம் அதிபதியாக போய் உட்காரவே கூடாது. மேஷ லக்னத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து எந்த இடத்த பார்த்தாலும் கெடுப்பார், பாக்கியத்தை கெடுப்பார், தந்தையை கெடுப்பார், பூர்வகுணி அமைப்பு, பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலைமை, தானே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியான தடுமாற்றமான புத்திகளில் போகிறது, பெரியவர்களை மதிக்காத தன்மை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் இடத்தின் அத்தனை பலன்களையும் மேஷ லக்னத்திற்கு கெடுப்பார். மேஷம் விருச்சிகத்திற்கு புதன் இருக்கின்ற அத்தனை பாவகங்களும் சுபத்துவம் இல்லாத நிலைமையில கூடுதல் கெடுபலன்களை தரும். சுபத்துவம் இருக்கும்போது குறைவான கெடுபலன்களை தரும். எப்படி இருந்தாலும் கெடுபலன்களை தரும் அப்படின்றத பேசிக்கா வச்சு தான் புதனுடைய வலுவை வைத்து அந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ரிஷப லக்னம் எட்டில் மறைந்தாலும் பரவாயில்லை. ரிஷப லக்னத்திற்கு எட்டில் மறைந்தால் கூட அவர் இரண்டாம் இடத்துல நல்ல பலன்களை, மறைமுக தனலாபாவங்களை சுபத்துவமாக இருந்தால் செய்வார். புதனுக்கு மறைந்த புதனுக்கு அப்படி ஒன்றும் பெரிய, ஏன்னா இங்கே தனுசு வீடு இல்லையா, எட்டாம் இடம் தனித்து இருக்கின்ற நிலைமையில் அவர் சுபராகவே இருந்து எட்டில் மறைந்து அங்கே இருந்தால் எட்டாம் இடத்தின் அமைப்பு சுபத்துவமாக இருக்கிறதுன்ற அமைப்பில் வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற இடங்களில் பிரதேச வாசத்தினால வந்து பொருள் தேடுகின்ற அமைப்பு, இரண்டாம் வெளி வெளிதேசம், வெளி மாநிலங்கள் போன்ற இடங்களில் பொருள் தேடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பினை
ரிஷப லக்னக்காரர்களை கொடுப்பார். அடுத்து இங்கே வந்துடுவோம், கன்னியா லக்னத்திற்கு வந்து விடுவோம். கன்னியா லக்னத்திற்கு என்ன நீச்சமாகி பார்ப்பார் இல்லையா, இப்போ நீச்ச நிலைமைக்கு வந்துடுவோம். நீச்ச நிலைமைனா புதன் நீச்சனானால் அவர் நீச்ச பங்கமாக வேண்டும். புதன் எத்தனைக்கு எத்தனை நீச்ச பங்க நிலையில் இருக்கிறாரோ அத்தனைக்கு எத்தனை அறிவு அமைப்புகள் இருக்கும். அதை விட மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லிவிடுகிறேன், சொந்த நட்சத்திரத்தில் நீச்சமாகிற ஒரே கிரகம் புதன். அவருடைய ரேவதி நட்சத்திரத்திலே நீச்சமாவார். நீச்ச நிலையில் வற்போத்தமம் அடைந்திருந்தால் நீச்சமே இல்லை, ஆட்சி பெற்ற நிலைமை, ஸ்தான பலம் அதிகமாகிவிட்டதுன்னு அர்த்தம். அவர் நீச்ச பங்கமே ஆகாமல் ரேவதி நான்காம் பாதத்தில் வற்போத்தம நிலையில் இருந்தால் கூட தன்னுடைய காரக அமைப்புகளை வலுவாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருப்பார். ஆகவே புதன் நீச்சமானாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பார் என்ற அடிப்படையில் அவர் நீச்ச பங்கமாக வேண்டும். சந்திரகேந்திரத்தில் இருக்கலாம், வேறு விதமான பரிவர்த்தனை அமைப்புகள், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, குருவின் பார்வை, உச்ச குருவாகுதல், வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் அடைதல், பரிவர்த்தனை ஆகுதல், இது போன்ற நிலைமைகளில் புதன் வந்து அருமையான ஒரு அமைப்பில் கன்னியா லக்னக்காரர்களுக்கு இருந்தால் ஏழாம் இடத்திலிருந்து லக்னத்தை அவரே பார்க்கிறார் என்கின்ற அமைப்பில் நிச்சயமாக அவர் நல்ல பலன்களையே செய்வார். புதன் நீச்சமாச்சுன்னு எடுக்கவே எடுக்காதீங்க, புதனை கணிப்பது கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்பு. இப்போது நான் சொன்னதை போல எல்லா நிலைகளிலும் நீங்கள் அவர் நீச்சபங்கம் அடைந்திருக்கிறாரா, எத்தனை தூரத்திற்கு அமைந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக இங்கே புதன் நீச்சமாக இருக்கிறார், நீச்ச பங்க நிலையில் இருக்கிறார் அப்படின்ற போது அவருடைய பார்வை உண்டு. சரி, சப்போஸ் சூரியனோடு சேர்ந்து சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் செவ்வாயோடு இருந்திருக்கிறார், டெட்டாகி போனார்னு அர்த்தம், அவர் பார்க்கவே கூடாது, பார்க்காம இருக்கிறதே நல்லது. பாபத்துவ புதன் கடுமையான பலன்களை செய்வார், அறிவு கம்மியாகிற சில விஷயங்களை, வேறு விதமான அமைப்புகளை, கோழைத்தனத்தை தருவார். கோழைத்தனத்தை தருவதில் முதன்மையான கிரகம், வீரத்தை தருவதில் முதன்மையான கிரகம் இவர் தான். கோழைத்தனத்தை தருவதில் மிக முக்கியமான கிரகம் சனினா கூட அறிவால் பிழைக்க போகிறவன் கோழையாக இருப்பான், அடிக்க தெரியாது அவனுக்கு, புத்தியால் மட்டும்தான் அடிக்க தெரியும், பிளான் தான் போட்டுக்கிட்டு இருப்பானே தவிர கம்பத்துக்கு தெரியாது. பிளானும் போடாமல் கம்பு எடுத்தவன கம்பத்துக்குற கிரகம் செவ்வா, ஆக கொஞ்சம் கோழையாக இருப்பார். அங்கே நீச்ச பங்கம் ஆகி இருக்க வேண்டும் அல்லது சுபத்துவமாக இருக்க வேண்டும். சுக்கரனோடு சேர்ந்திருந்தால் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு, புதன் திசையில் மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு பலன்கள் இருக்கும். ஆக புதனின் பார்வையை நீங்கள் மீனத்தில் இருக்கின்ற புதனின் பார்வையை வழக்கம் போல சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளோடு பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, ஏழாம் வீட்டிலிருந்து முதல் கன்னியா லக்னத்திலிருந்து ஆரம்பம், லக்னத்தை பார்ப்பது சுபத்துவமாக இருந்து நீச்சமாக இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்திருப்பது மிகுந்த நல்ல பலன்களை தரும். அடுத்து துலா லக்னம், ஆறாம் இடத்துல போய் அவர் வந்து 12 இடத்தை பார்ப்பார், இது நல்ல நிலை இல்லை. ஆறாம் இடத்துல அவர் நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறது, பாக்கியஸ்தானத்திற்கு கேந்திரத்தில் இருந்தாலும் 12 இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யாது. துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் அவர் இருப்பதே நல்லதில்லை, பாக்கியாதிபதி போய் நீச்சம் அடையக்கூடாது, ஆறில் போய் நீச்சம் அடையக்கூடாது, எல்லா லெவல்லையும் புதன் கெடுப்பார். ஆகவே துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் நீச்சனாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு குறையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விருச்சிக லக்னத்திற்கு அஞ்சாம் இடம் நீச்ச பங்கம் கூடவே கூடாத ஒரு இடம், நீச்சமானாலும் தப்பு, நீச்ச பங்கமானாலும் தப்பு, நீச்சமானால் பாபத்துவம், நீச்ச பங்கமானால் உயர்ந்த அமைப்பு, எட்டாம் அதிபதி உயரக்கூடாது, விருச்சிக லக்னத்துக்கு அஞ்சில் இருக்கவே கூடாது. எப்பவுமே அவர் முக்கூட்டு கிரகம் இல்லையா, சுகர்னோட இருப்பார், சூரியனோட இருப்பார், பெரும்பாலான நாட்கள் அவர் அப்படித்தான் இருப்பார். ஆக அதிகமான பாபத்துவத்தை அடைவார். விருச்சிக லக்னத்திற்கு புதன் என்ற கிரகத்தையே அழித்து விட்டால் மிகவும் நல்லது. எட்டு கிரகம் மட்டும்தான் விருச்சிக லக்னத்துக்கு போட்டுக்கணும், ஒரு கிரகத்தை தூக்கிடணும், ஆனால் அவர் தான் எல்லா தொல்லையும் கொடுப்பார். புதன் திசை வராத விருச்சிக லக்னக்காரன் கொடுத்து வச்சுவேன், அப்படி வரணும்னா அவர் மூன்றாம் இடத்துல இருக்கணும். 3, 6, 10, 11 சில அமைப்புகள் சொல்கிறல்ல, 10 நட்பு நிலையில் அதிகமான நல்ல பலன்களை செய்வார். 11 இடத்துல கூட உச்ச நிலையில் கொஞ்சம் யோசிச்சு வச்சுதான் செய்வார். ஆக இந்த அமைப்பின்படி விருச்சிக லக்னத்துக்கு 5 இடத்தில் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைந்தாலும் அவருடைய 11 வீட்டை அவர் பார்ப்பது எட்டமாதிபதி 8 வீட்டில் இருக்கின்றார் அப்படின்ற நிலைமையில நல்லது இல்லை. தனுசு லக்னத்திற்கு 4 இடத்துலேருந்து 10 வீட்டை பார்ப்பார், பொதுவாகவே இதுவும் நல்ல நிலைமை இல்லை. ஏனென்றால் அவர் வந்து இந்த அமைப்பில் ஜீவனஸ்தானத்தையும் சில நேரங்களில் கெடுக்கத்தான் செய்வார். 4 இடம் அவருக்கு வந்து பெரிய மிகப்பெரிய நல்ல இடமாக சொல்லப்படவில்லை. ஆகவே 4 இடத்துல அவர் சுபத்துவமாக நீச்ச பங்கத்தை விட சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சுக்கர குருவோட தொடர்பு இருக்கிற நிலைமையில் ஜீவன அமைப்புகளை கொஞ்சம் வழி இது பண்ணி தருவார். ஆனாலும் ஜீவனத்தை கெடுத்து தான் அப்புறமா அப்புறம் நல்லது பண்ணுவார். நீச்சமேட்டாலே ஒரு கிரகம் முதலில் கெடுத்து பிறகு நல்ல பலனை செய்யும், பங்கம் நல்ல விதத்தில் அமைந்திருந்தால் மட்டுமே. மகர லக்னம்
ஒன்பதாம் தேதி மூன்றாம் இடத்தில் மறைந்ததா செய்யறாரு. இந்த இந்த நீச்ச நிலையினு வந்துட்டாலே அப்படியே ஜிக்ஜாக்கா தான் பலன்கள் வரும். பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார் என்றாலும் அவர் நீச்சம் அடைந்து பார்க்கிறான்ற நிலையில முதலில் பலன்களை கெடுத்து பிறகு நட்பலன்களை தரக்கூடிய ஒரு நிலைமை. கும்பத்திற்கு இரண்டாம் இடம், இரண்டாம் இடத்துல நீச்சமாகி எட்டாம் இடத்தை பார்ப்பார். இதுவும் நல்ல நிலை அல்ல. தனஸ்தானத்துல போய் ஒரு கிரக நீச்சமாகுது. தனஸ்தானத்துல நீச்சமானா தனம் வாக்கு குடும்பம் அத்தனையும் அட்டமாதிபதி கெடுப்பார். பலன்கள் எப்படி மாறுது பாருங்க. இதுக்கு முன்னாடி கும்பத்துக்கு நல்லதா சொன்னேன், இப்ப கும்பத்துக்கு வேற மாதிரி சொல்றேன். நீச்சன் ஆயிட்டார், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல போய் ஒரு கிரக நீச்சமாக கூடாது. அட்டமாதிபதி கிரகம் பாபத்துவம் அடையக்கூடாது. அட்டமாதிபதி கிரகம் பாபத்துவம் அடைஞ்சா என்ன பண்ணும், எட்டைத்தான் பார்ப்பார், எட்டின் பலனைத்தான் செய்வார். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்தோடு அதிகம் தொடர்பு கொடுக்கிறதோ அந்த வீட்டு பலனை 75-80% செய்யும், இன்னொரு வீட்டு பலனை 20% தான் செய்யும். அப்ப அந்த அமைப்பின்படி அட்டமாதிபதி நீச்சமாகி பாபத்துவமாகி ஒரு நிலையில் இருக்கும்போது நீச்ச பங்கமே அடைந்தாலும் முதலில் கெடுத்து அதன் பிறகு மத்ததை தருவார் என்றபடி வாக்கு குடும்பம் தனம் மூன்றையும் கெடுத்து தான் செய்வார். கெடுக்காம இருந்தாலே போரும் இல்லையா. அதனால கும்ப லக்னத்துக்கு ரெண்டு நீச்ச பங்கம் அடைந்திருப்பதோ நீச்சம் அடைந்திருப்பதோ நல்ல பலன்களை தராது. தன்னுடைய எட்டாம் பார்வையால பார்க்கின்ற ஒரு அமைப்பில் மீன லக்னம் சுத்தம், ஏழாம் அதிபதி, ஏழாம் வீடு, எல்லாமே அங்கே லக்னத்தில் அவர் திக்பலமாக இருக்கின்ற ஒரே ஒரு நிலைமை மட்டும்தான் கொஞ்சம் சாதகமான ஒரு நிலைமை. ஆயினும் நீச்சம் அடைந்த கிரகம் கெடுத்து செய்யும் அமைப்பின்படி நிச்சயமாக அந்த ஏழாம் இடத்துல அவர் பார்த்து அதுக்கு எடுத்து அது நல்ல பலன் இருக்காது. ஆகவே புதன் நீச்சமடைஞ்ச இங்கே பார்க்காம இருக்கிறது நல்லது. மேஷ லக்னம் கொடும் கெடுபலன்களை செய்வார். ஆறாம் அதிபதி நீச்ச பங்கமானால் ஆறாம் இடத்தை பாபத்துவமாய் நீச்ச பங்கமாக பார்க்கும்போது புதன் தசையில கடுமையான கடன் தொல்லைகள் நோய் எதிர்ப்பு தொல்லைகளை செய்வார். ஆக புதன் நீச்சமாகிறது எத்தனை லக்னங்களுக்கு எப்படி வருது பாருங்க. அந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம்னு அமைப்பு வரும்போது கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். நீச்ச பங்கம் அடையக்கூடாது. நீச்சனானா கண்டிப்பாக சுபத்துவம் மட்டத்தும் அடையணும். நீச்ச பங்கமும் அடையக்கூடாது, பாவத்துவம் அடையக்கூடாது. இக்கட்டான நிலைமையில கொண்டு போய் வேஷ லக்னத்துக்கு வைப்பார். 12 இடத்தில் மறைந்து ஆறாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்தி தனநாசம் அத்தனை விஷயங்களையும் செய்து புத்தியை கெடுத்து அதை கெடுத்து இதை கெடுத்து அகலக்கால் வைக்க வச்சு புதந்த சில பைத்தியம் பிடிச்சிட்டு ரோட்ல சுத்த வைப்பார். ஆகவே இந்த அமைப்பும் மிக நல்ல அமைப்பல்ல. அடுத்து ரிஷப லக்னம் 11-5 அதிபதி, 11 வீட்டில் நீச்சமாகி நீச்ச பங்கம் அடைகிறது நல்ல அமைப்பு. 11 இடம் புதனுக்கு நல்ல இடம். 2-5-8-11 அப்படிங்கிற நிலைமைகளில் படபரஸ்தான அமைப்புகளில் சில நிலைகளில் இவர் வந்து நல்ல அமைப்புகளை செய்ய வைப்பார் புதன். அந்த அமைப்பின்படி ரிஷப லக்னத்திற்கு மிகப்பெரிய நல்ல நிலைமைகள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷப லக்னத்திற்கு 11 இடத்துல சுபத்துவமும் நீச்சபங்கமும் ஆகி 5 இடத்தை பார்க்கும்போது நல்ல வளங்களை செய்வார். 2-5-8-11 புதன் இருக்கும்போது சில நிலைகள் நல்ல வளங்கள்ன்றது கோட்சாரத்துக்கும் இதுக்கும் பொருந்தும். அந்த அமைப்பின்படி நல்ல நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து மிதுன லக்னம். மிதுனத்திற்கு 10 இடத்துல அவர் நீச்ச பங்கமாக லக்னாதிபதியாகி இருந்து 4 இடத்தை பார்ப்பது மிகச்சிறந்த அமைப்பு. லக்னாதிபதியாகி அவர் நீச்ச பங்கம் அடைய வேண்டும், கூடவே சுகத்துவமாக இருக்க வேண்டும். சூரியனோடு சேராமல் இருக்கிறது நல்லது. ஆனாலும் சூரியன் வந்து அவருக்கு பிடிச்ச நண்பர், இங்கே சகாயஸ்தான இருக்குது இல்லையா. ஆக சூரியன் புதன் சுக்கரன் 10 இடத்திலிருந்து வேறு விதங்களில் புதன் வந்து நீச்ச பங்கமாக இருக்கும்போது மிகச்சிறந்த அறிவாளியாக ஒருவர் இருப்பார். ஒருவர் மிதுன லக்னத்திற்கு 10 இடத்துல கேந்திர பலத்தோடு கொஞ்சம் சூரியனை விட்டு விலகி இருக்கணும். அஸ்தங்கன்றது ஒரு குறைதான், அஸ்தங்க தோஷம் புதனுக்கு இல்லை, ஆனால் அது ஒரு குறைதான். சுக்கரனோடு அதிகமாக சேர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் நீச்ச பங்கமாகி வீடு கொடுத்த குருவும் எங்கே ஏதேனும் ஒரு வகையில் வலுவாகி அவருடைய பார்வை அமைப்புகளில் இருக்கும் பொழுது சந்திர கேந்திரத்திலும் அவர் இருந்து விட்டால் லக்னத்தினுடைய பலவீனம் முழுக்க முழுக்க அப்படியே இதாகி அருமையான ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தை புதன் வந்து மிக உயர்நிலையில் தருவார். இந்த ஜாதகர் மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பார். மிதுன லக்னம் கேந்திர பலம், லக்னாதிபதியே புதனாகிறார். வேறு எந்த விதமான பங்க அமைப்புகள் இல்லாத போது கணக்கு அக்கௌண்ட்டு சாஃப்ட்வேரு மற்ற விஷயங்கள் ஞானமான விஷயங்கள் ஜோதிடம் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவருக்கு நல்லா வரும். சந்திரகேந்திரத்தில் புதன் இருந்தார்னா இன்னும் சிறப்பு, சந்திரன் பௌர்ணமி நெருங்கி கொண்டிருந்தால் இன்னும் சிறப்பு. சரி, அடுத்து கடகம். கடகத்திற்கு அவர் வந்து என்னவா இருப்பார், 9 இடத்துல போய் உட்காருவார். 12 அதிபதி 3 அதிபதி 9 இடத்துல போய் உட்காருவார். இதுவும் நல்ல நிலை இல்லை. 9 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் விரையாதிபதி போய் உட்கார்றது, 3 அதிபதி அதுவும் அந்த லக்னத்தை எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் போய் உட்கார்றது நல்ல பலன்களுக்கு தராது. ஆகவே கடக லக்னத்திற்கு 9 இடத்துல போய் ஒரு நீச்ச பங்க அமைப்பில் உட்கார்றது சுபத்துவத்தை பொறுத்து 3 இடத்திற்கு நல்ல பார்வைய தைரிய வீரிய ஸ்தானம் எழுத்து புகழ் எழுத்தாளர் புகழ் இசை விரும்பி அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை கொடுக்கும். அடுத்து வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு அவர் 8 மறைவார். 2 8 மறைகிறார், நீச்ச பங்க நிலையோட இருப்பாரு. அந்தந்த மாதிரி அமைப்புகளில் வந்துட்டாலே லக்னாதிபதியும் 8 மறைகிறாரு அல்லது 9 உச்சமாகிறாரு. 7 இருந்தால்தான் ஓரளவுக்கு நல்லது. 8-9 போய் சூரியன் போய் மாட்டிக்கிட்டா சூரியனும் நல்ல அமைப்புகளை கொடுக்க மாட்டார். ஆகவே 8 புதன் மறைந்து தன்னுடைய 2 வீட்டை நீச்சபங்க நிலையில் பார்ப்பது நல்லது அல்ல.
சிம்மலக்கணத்துக்கு அவர் எட்டலாம் மறையக்கூடாது. நீச்சப்பாங்க சுகத்துவமாக இருக்கும்போது மட்டும்தான் விதி விளக்கு பார்வை பலன் நல்ல பலன்களை செய்யாது. அடுத்து நம்ம கன்னியாளரத்திலிருந்து ஆரம்பித்தோம். ஆக இந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதன் பிறகு இந்த பார்வை பலன்கள் உங்களுக்கே கொஞ்சம் புரிய வரும். அடுத்ததாக அடுத்த வீடியோவில் குருவின் பார்வை பலனை பற்றி பேசுவோம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.